லாஸ்ட்டுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8/11/2024 இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிர்மல் கம்பெனி வெள்ளிக்கிழமையோட ட்ரா தான் இருக்குது. இதில் என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆக போது என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நமக்கு இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நேற்று ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 582 அப்படிங்கிற நம்பர் தான் கொடுத்தாங்க. 582க்கான வாய்ப்புகள் தான் இருந்துச்சு நேற்று ட்ரையல் நம்பர். அதே மாதிரி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 326 அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ட்ரா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 405 தான் நமக்கு ட்ரா நம்பர். அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் போன வாரத்தில் நமக்கு என்ன ஆட்டினாங்கன்னா 722 அப்படிங்கிற நம்பர் தான் ஆனாங்க. இந்த நம்பரை கால்குலேட் பண்ணி தான் நம்ம இந்த நம்பர் கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 8ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சமயம் ஒரு வின்னிங் வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக வந்து இன்றைக்கி நமக்கு நிர்மல் கம்பெனி தான் வெள்ளிக்கிழமை ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி ஆடிடுவாங்க, உங்களுக்கு கணக்கில் வரதாங்கிறதையும் பாருங்கள். மேக்ஸிமம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓல்டு ரிசல்ட்டை கொஞ்சம் பேஸ் பண்ணியும், அதே மாதிரி வந்து ட்ரையல் நம்பர் அதே மாதிரி ட்ரா நம்பர் கொஞ்சம் பேஸ் பண்ணி ஆடுறக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்பளும் கொடுக்குறோம். உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. உங்கள் கணக்கில் ஏதாவது கணக்கு வருதாங்கிறதே பாருங்க. அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்டிங் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகி வந்துடும். அது மாதிரி பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகி வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு ஏதாவது பெண்டிங் நம்பர் வருது கணக்கு வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரியான நம்பர்கள் தான் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்க சரிங்களா. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கணக்கில் கொண்டு வர அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த போன வாரம் அடிச்சாங்கல்ல 722 அதை கொஞ்சம் பேஸ் பண்ணியும், அதே மாதிரி உங்களுக்கு இந்த ட்ரையல் நம்பரும் அந்த ட்ரா நம்பரையும் பேஸ் பண்ணி தான் ஆடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் கொண்டு வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது மாதிரி தான் ஆடுறாங்க. அது மாதிரி தான் ஆடுறக்கான வாய்ப்பு இந்த டாவை பொறுத்த வரைக்கும் அமையுது. ஏன்னா நேற்று கிடச்ச வரைக்குமே நமக்கு ஒரு சில நம்பர்கள் ஓரளவுக்கு கன்ஃபார்மாக கிடச்சிருக்கு. அது என்ன நம்பர் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் சரிங்களா. அதே மாதிரி உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. அதே மாதிரி இந்த ட்ரா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 405 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அதை கொஞ்சம் பேஸ் பண்ணி ஆடுறக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்கள். மெயினாக பெண்டிங் நம்பர் பார்த்தீங்க, பெண்டிங் நம்பர் கொஞ்சம் பேஸ் பண்ணி ஆடுறக்கும் வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி பெண்டிங் நம்பர்லேயே அவங்க நம்பர் அமைஞ்சிருக்கிறதுனால நமக்கு சொல்கிறோம் சரிங்களா. பெண்டிங் நம்பர் தான் அவங்க நம்பராக வருது அதனால் சொல்கிறோம் சரிங்களா. அதே மாதிரி ஏ போர்ட் பி போர்ட் சி போர்ட் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1 நம்பர் வந்து ஏ போர்ட்டில் 2 நாளாக இருக்குது, பி போர்ட்டில் 25 நாளாக இருக்குது, பி போர்ட்டில் சி போர்ட்டில் 14 நாளாக இருக்குது. அதே மாதிரி 2 நம்பரை பொறுத்த வரைக்கும் 2 நம்பர் ஏபிளில் 15 பீப்பிளில் 0 சீபிளில் வந்து பார்த்திங்கன்னா 2 நாளாக இருக்குது. அதே மாதிரி 3 நம்பரை பொறுத்த வரைக்கும் 3 நம்பர் ஏபிளில் 0 பீப்பிளில் 9 சீபிளில் 21 நாளாக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு எல்லா நம்பருமே பெண்டிங் நம்பராக தான் இருக்குது. பாருங்கள் இப்போ ஒரு நம்பர்னால் ஒரு நம்பரும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 1 நம்பரை பொறுத்த வரைக்கும் 2 போர்டுமே பெண்டிங், 25, 24 அப்படிங்கிறது. அதே மாதிரி 2 நம்பரை பொறுத்த வரைக்கும் 2 நம்பர் ஒரு போர்டு பெண்டிங்கில் இருக்குது. 3 நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் சொல்லலாம்னா அதுவும் நமக்கு ஒரு போர்டு பெண்டிங்கில் தான் இருக்குது. அப்போ எல்லா போர்டுலேயும் ஒவ்வொரு நம்பர் 2 நம்பர் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது இந்த மாதம் 10ஆம் மாதம் சரிங்களா. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 நம்பரை ஏபிளில் 19 நாளாக இருக்குது, பி போர்டில் 3 நாளாக இருக்குது, சி போர்டில் 8 நாளாக இருக்குது. அதே மாதிரி 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏபிளில் வந்து பார்த்தீங்கன்னா 21, பி போர்டில் 33, சி போர்டில் 1 தான். அதே மாதிரி 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் வந்து 14 நாளாக இருக்குது. இருங்க கொஞ்சம் டைம். 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் வந்து 14 நாளாக இருக்குது, பி போர்டில் வந்து 1, சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 சரிங்களா. அதே மாதிரி 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் ஏபிளில் 2, பீப்பிளில் 18, சி போல்ல 12 நாளாக இருக்குது. அதே மாதிரி 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏபிளில் 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஏபிளில் 9, பீப்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10, சி போல்ல 40. அப்புறம் அப்படி பார்த்தா 8ஆம் நம்பர் நமக்கு இங்கே பெண்டிங் நம்பர் தான். 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 போர்டுமே பெண்டிங் இருக்குது. நாளையோட சேர்த்தா 3 போர்டுமே பெண்டிங்காக இருக்குது சரிங்களா. 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் வருது. பாப்பா எப்படி வருதுன்னு சரிங்களா. ஏன்னா அது எடுக்கவே மாட்டாங்க, எப்போ தான் எடுப்பாங்கன்னு தெரியல. அதே மாதிரி 2ஆம் நம்பர் 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல் 20, பி போல் 8, சி போல் 5. 5ஆம் நம்பரை 0 பொறுத்த வரைக்கும் 0, ஏ போல் 5, பி போல் 40, சி போல் 44. அதிகமாக பெண்டிங் நம்பராக தாங்க இருக்குது. எல்லாமே பெண்டிங் நம்பர் தாங்க. பெண்டிங் இல்லாத நம்பர் எதுவுமே கிடையாதுங்க. எல்லா நம்பருமே பெண்டிங் நம்பர் ஆயிடுச்சு. 14, 40 முதல்ல வந்து நீங்கள் இந்த 5ஆம் நம்பர் தான் இருந்துச்சு. இந்த 5ஆம் நம்பர் இப்போ பெண்டிங் நம்பராக இருக்குது. 4ஆம் நம்பரும் பெண்டிங் நம்பர் ஆயிடுச்சு. எல்லா போர்டுமே நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா சரி, 1ஆம் நம்பரில் 2 போர்டு பெண்டிங்காக, 2ஆம் நம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 போர்டு பெண்டிங். அதே மாதிரி 3ஆம் நம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 போர்டு பெண்டிங், நாளையோட சுற்றி 2 போர்டு பெண்டிங். 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் 20 நாளாக 1 போர்டு பெண்டிங். அதே மாதிரி 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2 போர்டு பெண்டிங், 21, 33 2 போர்டு பெண்டிங். அதே மாதிரி வந்து 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் 1 போர்டு பெண்டிங் சரிங்களா. அதே மாதிரி 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர்லேயும் நமக்கு சி போர்டில் 1 போர்டு பெண்டிங். 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் 2 போர்டு பெண்டிங். அதே மாதிரி 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் நமக்கு 20 நாளாக 1 போர்டு பெண்டிங். 0 பொறுத்த வரைக்கும் 0, 2 போர்டு பெண்டிங். எல்லா நம்பருமே பெண்டிங் தான். பெண்டிங் இல்லாத நம்பர் ஒன்று கூட கிடையாது. ஒரு நம்பர் கூட இந்த மாதம் பெண்டிங் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. எல்லா போர்டுமே அதிகபட்சமான பெண்டிங்காக தான் இருக்கே தவிர கம்மியான பெண்டிங் எதுவுமே இல்லை சரிங்களா. அது மாதிரி தான் போயிட்டுருக்கு. பாப்பா எப்படி வருதுன்னு சரி ஓகே. நமக்கு இந்த பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 2ஆம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது. திரும்ப ரிட்டர்ன் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நேற்று அடிச்சது ஒன்றும் சரிபட்டு இல்லை. ஏன்னா வந்து ஏற்கனவே வச்ச நம்பரை திரும்ப திரும்ப வச்சுட்டு போனால் என்ன பிரச்சனை ஒன்றுமே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே வச்ச நம்பர் அதெல்லாம் பெண்டிங் நம்பரே கிடையாது 2ஆம் நம்பர்லாம் சரிங்க. 2ஆம் நம்பர் வந்து இந்த மாதத்துக்கு நமக்கு இந்த மாதத்தில்
722 வச்சாங்க இல்லையா, அது வந்து ஒரு 4-5 ட்ரா தான் ஆச்சு. 5 ட்ரா 6 ட்ராக்குள்ளேயே நமக்கு மறுபடியும் நமக்கு ரெண்டாம் நம்பர்கள் வந்து 6-2 வச்சு விட்டு போயிட்டாங்க. வெண்டிங் நம்பர் எடுத்தாங்களான்னு கேட்டால் நேற்று யாருமே வெண்டிங் நம்பர் எடுக்கலங்கிறதா உண்மையான விஷயம் சரிங்களா. அதே மாதிரி சி போர்டில் 6 நம்பர் வந்து எடுத்தாங்க, அது கொஞ்சம் அளவுக்கு பெண்டிங்காக தான் இருந்துச்சு, நான் எடுத்துட்டாங்க பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம்னா எவ்வளோதும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். வின் வின் அடித்தாங்க இல்லையா 146, அதுவும் பெண்டிங் நம்பர் இல்லை. அப்போ மூணாம் நம்பர் பெண்டிங் நம்பரானு பார்த்தா மூணாம் நம்பரும் நமக்கு பெண்டிங் நம்பராக, ஆமாம் பெண்டிங் நம்பர் மூணாம் நம்பர் வேணால் ஓரளவுக்கு பெண்டிங்காக இருந்திருக்கு சரிங்களா. மற்றபடி எதுவுமே பெண்டிங் இல்லை, பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சரிங்களா. என்னோடய கணக்கில் ஏப்போ ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு 7 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 8 நம்பருக்கான வாய்ப்பு 3 நம்பர் இருக்குது, 6 நம்பருக்கான வாய்ப்பு 1 நம்பர் இருக்குது, 4 நம்பருக்கான வாய்ப்பு 9 நம்பர் இருக்குது. இதுக்குள்ள தான் எனக்கு மேக்ஸிமம் செட் ஆகுது, உங்களுக்கு எதுவும் கணக்கு வருதாங்கிறது. இப்போ நீங்கள் பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், 648 268 842 அதே மாதிரி 846 731 236 864 628 482 624 அதே மாதிரி வந்து 428 846 731 சரிங்களா. இதுதான் நமக்கு பேசிக்காக வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம், வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணாலும் ஓரளவுக்கு வின்னிங் கிடைக்கிறதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கு தோணுது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதாங்கிறதே பாருங்கள். நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து உலகிற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்களா. உங்கள் கணக்கில் எந்த மாதிரி மேட்ச் ஆகுது, உங்கள் கணக்கில் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்து எடுத்துங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணலாம், வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு சில விஷயங்கள், ஏதாவது நீங்கள் நிறைய பேர் வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க, ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் நீங்கள் வந்து ஜாயின் பட்டன்லேருந்து விலகணும் அப்படின்னா அது உங்கள் சைட்லேருந்து தான் நீங்கள் பண்ணணுமே தவிர எங்கள் சைட்லேருந்து பண்ணுறக்கு எதுவுமே கிடையாது. அதில் புரிஞ்சுக்கங்க. நிறைய பேர் நீங்கள் கமெண்ட்லேயும் கேட்குறீங்க, நிறைய பேர் இப்படி வந்து மெம்பர்ஷிப்பை நம்ம கேன்சல் பண்ணணும் என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. பட் அது எங்கள் சைட்லேருந்து எதுவுமே பண்ண முடியாது சரிங்களா. எங்களுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நீங்கள் தான் அதை நாங்கள் ஆஃப் பண்ணி வைக்கணும், நீங்கள் தான் அதை கண்டினியூ பண்ணாமல் இது பண்ண டவுன் பண்ணணும். எங்கள் சைட்லேருந்து நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது, இது எங்களுக்கும் யூடியூப்புக்கும் அந்த ஆப்ஷனே கிடையாது சரிங்களா. அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, உங்கள் சைட்லேருந்து நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் வந்து அதை டிஸ்கனெக்ட் பண்ணணும் சரிங்களா. நாங்கள் பண்ண முடியாது சரிங்களா, அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தான் பண்ணணும், நாங்கள் பண்ணவே முடியாது, நாங்கள் வந்து எடுக்கணும்னு நீங்கள் நினைக்க வேணாம். அது மெம்பர்ஷிப்பை நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அவங்க வந்து நீங்கள் தான் வந்து அதை திரும்ப வந்து மெம்பர்ஷிப்லேருந்து நீங்கள் விலகணுமே தவிர நாங்களாம் விலக வைக்க முடியாது. எங்களுக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, யூடியூப் எங்களுக்கு அப்படி ஒரு ஆப்ஷனே கொடுக்கல, ஜாயின் பண்ணுறதுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் எழுதி வர கொடுக்கல சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பார்த்தாலாம், இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த கொடுத்தாங்க இல்லையா 722 அப்படின்னு கொடுத்தாங்க இல்லையா, அதே மாதிரி தான் நமக்கு இன்றைக்கும் கிடக்கிறக்கான வாய்ப்பு, அதில் கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 64 48 26 68 48 42 84 அதே மாதிரி 62 24 28 64 26 68 86 42 48 82 84 சரிங்களா. இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது கணக்கு. உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பார்த்தீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க. ஏன்னா எப்படி பார்த்தாலும் நம்ம வின்னிங் எடுக்கணும் சரிங்களா. நான் ஒரு சில நம்பர்கள் கொடுக்குறேன், அது நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணாலும் ஈஸியாக வின்னிங் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதா கணக்கு வருதாங்கிறதே பாருங்கள் சரிங்களா. அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் யாருக்காச்சும் 5 நம்பர் ஓப்பனாக சொல்கிறேன், யாருக்காச்சும் 5 நம்பர் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். ஏன்னா 5 நம்பருக்கான ஆட்டம் நீங்கள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது. யாருக்காச்சும் 5 நம்பர் ஆள் போடு மேட்ச் ஆகுது ஆள் போடு வருது அப்படின்னு இது என்னோட தனிப்பட்ட கருத்தில் கொடுக்கணும், கணக்கில் எந்த கணக்கும் காமிக்கல. ஆனால் 5 நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் கொஞ்சம் மேட்ச் ஆகணும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்காச்சும் 5 நம்பர் வருதான்னு பாருங்கள், ரொம்பவே ஸ்ட்ராங்காக 5 நம்பருக்கான ஆட்டம் இங்கே இருக்கிறது. யாருக்காச்சும் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள், 5 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரிஞ்சுது, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய ஆள் போடு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன 2 நம்பர் 8 நம்பர் ஆகிட்டோம், 6 நம்பர் 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதுக்குள்ளே தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இதுக்குள்ளே ஒரு மேட்ச் ஆயிரும், இதில் யாருக்காச்சும் 5 நம்பர் தனிப்பட்ட முறையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு எங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறேன்னா 5 நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன வர்றோம், இப்போ வந்து 326, இப்போ வந்து 3 நம்பருக்கு மேட்ச் ஆகலாம், அதே மாதிரி 2 நம்பருக்கு மேட்ச் ஆகலாம். அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது, இருக்கான்னு பாருங்கள். 5 நம்பர் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள், அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. இது வந்து நம்ம சொல்கிறோம், இந்த மாதிரி நம்ம கணக்கு எடுத்ததுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச விஷயம், 5 நம்பர் மே வேறக்கான வாய்ப்பு இருக்குன்னு. கணக்கு எடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு 5 நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தோணுது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா
ஒரு சில நம்பர்கள் பார்க்கும்போது நமக்கு இங்கே வந்து பாருங்கள் ட்ரா நம்பர் வந்து நமக்கு 0405 அப்படிங்கிற நம்பர் இருக்கா, 582 இருக்கா, அப்போ ரெண்டுக்கும் சேர்க்கு சேர்ந்தபோது நமக்கு அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகும், இருந்தால் எடுத்துக்கோங்க தான் சொல்கிறோம் சரிங்களா. நான் கொடுத்தவரைக்கா வைக்க வேணா அஞ்சாம் நம்பர் உங்களுக்கு பேசிக்காக செட் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஏன்னா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு இந்த ரெண்டு நம்பரையும் பண்ணும்போது நமக்கு என்ன வருதுன்னா 5, அதே மாதிரி 582, இது ரெண்டையும் கணக்காளர்கள் பண்ணும்போது நமக்கு அஞ்சாம் நம்பர் கிடச்சிருக்கேன். இப்படி அஞ்சாம் நம்பர் இருந்தால் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா. உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள். பேசிக்காக நம்ம ஆல் போடி தான் கொடுக்குறோம், எனக்கு ரெண்டாம் நம்பர் இதில் ரொம்ப டவுட்டாக இருக்கேன், திரும்ப எனக்கு ரெண்டாம் நம்பர் 5 2 2 நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது, இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா. இருக்குதான்னு பாருங்கள், இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் இதுக்குள்ளே தான் எனக்கு செட் ஆகுது. இதில் நம்ம கொடுத்துருக்க எப்பயுமே ரெண்டு நம்பர் ஆல் போர்டில் ரெண்டு நம்பர் செம்மையாக பாஸ் ஆகிடும், மிஸ் ஆகாது, ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும், அதாவது திரும்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் நான் தெளிவாக சொல்கிறேன். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகாதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.